குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுபன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக, விகணத மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை 28/6/2024 சப்தமி திதி மாலை 6:22 வரை, பின்னர் அஷ்டமி. பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 12:33 வரை, பின்னர் உத்திரட்டாதி. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. வாரசூளை மேற்கு, பரிகாரம் வெல்லம். நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை, பகல் 1 முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம், எவ்வளோ காலங்கள் பண்ணலாம், என்ன காரணங்களுக்காக பண்ணலாம் சுவாமிஜி? பொதுவாக சுக்கரவாரம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமி சம்பந்தமான வழிபாடுகளுக்கு ரொம்ப உகந்தது. இதில் தீப வடிவில் மகாலட்சுமியை பூஜிக்கிற வழக்கம்ன்றது நமக்கு பாரம்பரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த குத்துவிளக்கு பூஜைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவோம். குறிப்பாக ஆடி மாதம் நிறைய நடக்கும், இருந்தாலும் குத்துவிளக்கு பூஜைன்றது மற்ற மாதங்கள்லேயும் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை அதில் ரொம்ப விசேஷம். வீடுகளில் குத்துவிளக்கு பூஜை அப்படின்றது இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமானது. நமக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே ஒரு மங்களகரமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். இல்லை, மகாலட்சுமி வழிபாடுக்கு ஒரு மனையில் கோலம் போட்டு குத்துவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுற வழக்கம்ன்றது உண்டு. இப்போ நிறைய பேர் இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணும்பொழுது இந்த 1 காயின், 2 காயின், இப்போ 5 காயின் வந்துடுது, அதில் இந்த குத்தவிளக்கு பூஜையை பண்ணுவான். அதாவது ஒரு ஒரு நாமாவளியும் சொல்லி ஒரு காசு சேர்ப்பான். ஓம் பிரகிருத்தியனுமா, ஓம் விகிருத்தியனுமா, வித்தியாயனுமான்னு 108 நாமாவளி, மகாலட்சுமியோட நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி குத்தவிளக்கு பூஜை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்தே பண்ணலாம். சில குறிப்பிட்ட பரிகாரங்களுக்கு தான் 11 வெள்ளிக்கிழமை, 22 வெள்ளிக்கிழமைன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுவான். அப்போ கூட இந்த காசில் குத்தவிளக்கு பூஜை பண்ணால் அதை அப்படியே எடுத்து பூஜை நம்ம வந்து புட்டியில் போட்டு வச்சிடக்கூடாது. அதை நம்ம கோயில்களுக்கு போகும்பொழுது பூஜை சாமான் வாங்கிறதுக்கு செலவு பண்ணிடலாம், அதை அப்படியே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வெள்ளி காசு வாங்கி வச்சு பண்ணுவான். இந்த 108 காயின்ல அதை அப்படியே வச்சுக்கலாம், வெள்ளி காசில் பண்ணுறதை அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணும்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணும்போது பால் நைவேத்தியம் பண்ணலாம், வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் நைவேத்தியம் பண்ணலாம், அது நம்ம சௌகரியத்தை பொறுத்தது. சங்கல்பம் பண்ணியும் பண்ணலாம், சங்கல்பம் பண்ணாமையும் பண்ணலாம். இந்த குத்துவிளக்கு பூஜைன்றதை கூட்டு வழிபாடாக பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷம். எந்த சங்கல்பமும் இல்லாமல் தேசம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், எல்லா பசு பட்சிகள் சுபிட்சமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியும் பண்ணலாம். குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுன்னா அந்த வீடுகளில் கடன் பிரச்சனைகள் இருக்காது, கணவன் மனைவி தம்பதிகள் ஒத்துமை இருக்கும், மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப சிரேஷ்டமானது. வேணும்னா இந்த குத்துவிளக்கு பூஜையோட சிறப்புகளை நம்ம இந்த ராசி யோக ராசியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக நம்ம இப்போ பேசலாம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம ராசி யோக ராசி அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ன்றதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசிநாதன் அனுகூலம் செய்கிறார், எதிர்பார்த்த விஷயத்தில் திருப்பத்தை கொடுக்குறார்.
இந்த ராசிநாதன் அனுகூலத்தால் சில நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. சில பேருக்கு அசையா சொத்து வாங்கும் யோகம் கைகூடி வரும். அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரும். அது வந்து கட்டிய வீடாக இருக்கலாம், இல்லை காலி மனையாக இருக்கலாம். கட்டிய வீடோ இல்லை காலி மனையோ அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கைகூடி வருது. நினைத்த காரியத்தை நல்ல முறையில் முடிப்பீங்க. ஒரு நினைத்த ஒரு நல்ல காரியம் நல்ல முறையில் முடியும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக அமையும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மன மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இருக்கும். நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதிக்க சகோதரன் அல்லது சகோதரி உதவி பண்ணுவான். சிவப்பு நிற பொருள் ஆதாயம் தரும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க ஓரிரு தினங்கள் பொறுமையை கையாள வேண்டும். இந்த பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். என்னடாது நேற்று நினச்சோம் இன்றைக்கி நடக்கலை நினைக்க வேண்டாம். இன்னும் ஓரிரு தினங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. சுகர் இருக்கிறவா இல்லை பிபி இருக்கிறவா இன்றைக்கி மருத்துவரை கொஞ்சம் ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்களாக மருந்து மாத்திரைகளை குறைக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானிக்கிறதும் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வயதானவர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. வயதானவரோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சில பேர் மகப்பேறுக்காக மருத்துவம் பார்க்க வாய்ப்பு ஏற்படும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கணவன் மனை உறவுகள் வழக்கம் போல் இருக்கும். பங்கு சந்தை ஏற்றம் தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு லாபம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, சில காரியங்களை திட்டமிடுதல் அவசியம். பொறுமையாக காத்திருந்தால் நல்ல முறையில் முடியும். சில விஷயங்கள் வந்து பொறுமை காக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் நல்ல முறையில் முடியும். இப்போ காலம்புற ஒரு பெரியவரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. மிகப்பெரிய மனிதராக இருப்பார். அவரை காலம்புற ஃபோன் பண்ணும்போது 10 மணிக்கு பார்த்துடலான்வார். திரும்ப ஃபோன் பண்ணும்போது 12 மணிக்கு வர சொல்வார். 12 மணிக்கு போகலாம் கிளம்பும் பொழுது அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், 2 மணிக்கு வான் வரும். இப்படி 10 மணி 12 மணி 1 மணி தள்ளி போயிட்டே இருக்க அவரை சந்திக்க முடியுமான்ற சந்தேகம் வரும். ஆனால் சந்திப்பு நிகழும். அது அனுகூலமாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவும் முடியும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடுகளை அதிகரிப்பீங்க. சில பேர் கூட்டு முயற்சியால் பலனடைவீங்க. பொருளாதார லாபம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் தேடி வரும். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த ஒரு விஷயம் நெருங்கிய நண்பர் உதவியால் முடியும். நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அது நெருங்கிய நண்பர் வழியில் முடியும். சில பேர் சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீங்க. இது வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்தவங்க சொந்த தொழில் செய்யலாம். இப்போ வாடகை டாக்ஸி ஓட்டின்னு இருப்பீங்க. திடீர்னு சொந்தமாக கார் வாங்கணும்னு பேங்க்குக்கு போய் அப்ளை பண்ணுவீங்க, அது சாங்ஷன் ஆகிடும். சில பேர் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்யக்கூடிய துறையில் இருப்பீங்க. ஏன் சமையல்காராக இருப்பீங்க, திடீர்னு ஹோட்டல் ஆரம்பிச்சுருவீங்க. நேற்று வரைக்கும் சமையல் தொழில் செய்திருப்பீங்க, இன்றைக்கி ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்ற முடிவுக்கு வந்து அதுக்கான முயற்சிகளில் இறங்கிடுவீங்க. ஆன்மீக பயணங்கள் ஓரளவு அனுகூலம் செய்யும். நீங்கள் ஆன்மீக பயணங்களுக்காக திட்டமிட்டிங்கன்னா அது அனுகூலமாக இருக்கும். மகாபுருஷர் தரிசனம் கிடைக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் குதூகலம் குறைவில்லாமல் இருக்கும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சிலர் வீடு மனை வாங்க வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தமான துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஏற்றம் பெறுவீங்க. கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்க, கமிஷன் தரகு வியாபாரம் செய்கிறவங்க, கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க முடியும். புதிய முதலீடுகள் திருப்திகரமாக இருக்கும். சில பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பணம் ஒன்று தேடி வரக்கூடும். பழைய ரொம்ப நாளைக்கு முன்னே கொடுத்த பணம் திரும்பி வராதுன்னு நினச்ச பணம் தேடி வரும். ஒரு பெரியோர் அது ஆலோசனை தக்க நேரத்தில் கை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, கற்றறிந்த மேலோரெல்லாம் கன்னிராசியில் பிறப்பார்னுவார். அந்த கன்னிராசியில் பிறக்கிறவங்க ஏதாவது ஒரு துறையில் திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க, பண்பாளர்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ அனுகூலமாகவே முடியும், கவலைப்பட வேண்டாம். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும். திருமண விஷயங்கள் கைகூடும். பிரிவுகள் மாறும். ஒப்பந்தங்கள் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த இனங்கள் லாபகரமாக இருக்கும்.
நீங்கள் நினைச்ச ஒரு இடத்திற்கு சென்று அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் வாய்ப்புண்டு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். சில பேர் மலை மேலுள்ள மருந்துன்னு, மலை மேலுள்ள மருந்தே மாமருந்துன்னு மலை மேலுள்ள சுவாமியை தரிசனம் பண்ணுவீங்க. அது வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், மலை மேலுள்ள ஒரு சுவாமி தரிசனம் கிடைக்கும்னு சொல்லலாம். துளாராசி அன்பர்களே, தெய்வீக பிரசாதங்கள் வீடு தேடி வரும், மகிழ்ச்சிகரமான போக்கு இருக்கும், கசப்பான நிகழ்வுகள் மாறும், ஆரோக்கியம் சீராக இருக்கும். சில பேர் வந்து குரு பயிற்சி சரியில்லைன்னு சொல்லிட்டோம், கடந்த காலத்தில் வந்து உடம்பு ஆரோக்கியம் கெடும்னு இருப்பாள், நீங்கள் ஏதோ இப்போ சிலதை படிச்சுட்டோ அது மாதிரி இருக்குமோ பயந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் செக்கப் பண்ணுவீங்க, ஆரோக்கியம் நல்லாயிருக்கு, பயம் வேண்டாம்னு சொல்லுவாள். இது ஒரு அனுகூலமான விஷயம் தானே. அப்புறம் முதியோர்களது ஆலோசனை நல்ல முறையில் பலன் தரும். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராக இருப்பாங்க, இல்லை உறவுக்கார பெரியோர் ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவார், அதன் மூலம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முடிவாகும். வீடு வாங்குறதோ கல்யாணமோ முடிவாகும். உத்தியோகத்தில் சிறு சிறு திருப்பங்கள் உண்டு. உயரதிகாரிகளின் போக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பவர்களுக்கு இன்றைக்கி கைகூடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக இது முடியுமா முடியுமான்னு நினச்சிருப்பீங்க. அது அரசு துறை சம்பந்தமான விஷயமாக இருந்தால் கட்டாயம் முடியும், சுமூகமாக முடியும், திருப்திகரமாக முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்கள் போக்கு சற்று மனக்கவலை தரும். ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்பியிருப்பீங்க, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்திருப்பீங்க, அவர் இன்னொருத்தர்கிட்ட அதை பற்றி பேசியிருப்பார், அந்த ஒருவர் உங்களுக்கு தகவலை தெரிவிச்சிடுவார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மனதில் கவலை வரும், என்ன இவ்வளோ நம்பியிருந்தோ அந்த ரகசியத்தை வெளியிட்டாரேன்னு வரும். சில நேரங்களில் நண்பர்களோட பகிரக்கூடிய விஷயம்னா அது நண்பரோடு இருக்கணும் இல்லையா, அது மற்றவங்களோட பகிரும்பொழுது அது உங்களுக்கு மனக்கவலையை உண்டு செய்யும். பூமி நிலம் வீடு சம்பந்தமான முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். பங்குகள் கொஞ்சம் லாபம் இல்லாமல் இருந்தாலும் விற்பனைக்கு போகாதீங்க, ஏதோ கடன் தேவை இருக்கும், பண தேவை இருக்கும், அதனால் அவசரப்பட்டு பங்குகளை விற்கலான்ற முடிவுக்கு போகாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது பங்குகளை விற்பதில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட செயலை செய்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இந்த தாமதம்ன்றது பயப்பட வேண்டாம், சில நல்ல காரியங்கள் தள்ளி போகும், ஆனால் அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. மன நிம்மதி தர முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, முருகனை தரிசனம் பண்ணுங்கள், இன்றைக்கி மன நிம்மதி கிடைக்கும். தனுராசி அன்பர்களே, சிறு சிறு தடைகள் இருக்கும், ஆனால் தோல்வி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்திருப்பீங்க, அது தடை இருக்கும், ஆனால் தோல்வி இல்லை. டூ வீலரை விற்றுட்டோ புதிய வண்டி வாங்கலாம்னு நினைப்பீங்க, அந்த டூ வீலர் 30,000 போகணும்னு நினச்சிருப்பீங்க, திடீர்னு நாங்கள் போய் ஷோரூமில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னுவா கேட்டால் 20,000 ரூபா, என்னடா 10,000 குறையுதுன்னு நினைப்பீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் ரெண்டு இடம் போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்கும். அதனால் தடை உண்டு, தாமதம் உண்டு, ஆனால் லாபத்தில் குறைவு இல்லைன்னு சொல்லலாம். சில பேர் பழைய நகையை விற்று புது நகை வாங்குறதுக்கு திட்டப்படுவீங்க. கடன்கள் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது பொருளாதார விஷயத்தில் பணத்தை ஒரு பொருளை விற்கிறதுனால வரக்கூடிய பணமாக இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரக்கூடிய கடனாக இருக்கலாம். ஆனாலும் பழைய கடன்கள் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு திருப்பமான ஒரு தினமாக இன்றைக்கி அமையும், நல்ல திருப்பங்கள் தரக்கூடிய தினமாக இருக்கும். ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ இடமாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும். சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தேடி வர்றதை பார்க்க முடியும். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி மற்றவங்கள் உங்களை புகழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், யாராவது கடன் கேட்டு வந்து உங்களை இந்திரன் சந்திரன் புகழ்ந்தால் அவசரப்பட்டு கடன் கொடுத்துடாதீங்க, அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க. ஆனால் நியாயமான புகழ்ச்சி அதை ஏற்றுக்குங்க. சில செயல்கள் நீங்கள் செய்ததுக்காக புகழ்ச்சியை தேடி வரக்கூடும், மற்றவர்கள் உங்களை புகழக்கூடும். குறிப்பாக கலைத்துறை, இசைத்துறை, நாட்டியத்துறை, ஓவியத்துறை, இந்த மாதிரி கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை பட்டங்கள் தேடி வரலாம். சில பேர் உங்களுக்கு பட்டமளிப்பு விழா பண்ணுறேன்னு சொல்லலாம், சில பேருக்கு ஏதோ ஒரு, ஆனால் பட்டமளிப்பு விழான்னொன்னே இந்த டாக்டர் பட்டம் தரேன்னா அதுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து திடீர்னு சொல்லுவாள் உங்களுக்கு டாக்டர் பக்கத்தை வாங்கி தரேன்னு, அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சில யூனிவர்சிட்டியில் ஒரு $100 கட்டினாலே பட்டம் கொடுத்துருவா,
அந்த மாதிரி பட்டங்களை தேடி போகாதீங்க. முறையான அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களே வரும். இல்லை யாராவது ஒரு மகான், இல்லை ஒரு பெரியவர், சமூக அந்தஸ்து உள்ளவா இவா கொடுப்பா பட்டம், அந்த பட்டம் பலன் தரும். அதனால் முறையான பட்டங்கள் தேடி வரும், அதை ஏற்றுக்குங்க. போலியான பட்டங்களை அக்செப்ட் பண்ணாதீங்க. சொந்த தொழில் செய்கிறவா முதலீடுகளை அதிகரிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். தொழில் மாற்றங்கள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக ரீதியான போக்கு திருப்தி தரும். அதிகாரிகளின் போக்கு அனுகூலமாகவே இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் குதூகலம் சேரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி சுறுசுறுப்போடு பணி புரிவீங்க. வழக்கமான பணியை விட இன்றைக்கி அதிக சுறுசுறுப்பு இருக்கும். என்ன காரணம்னா, பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் அதிகப்படியாக வரும். சில பேர் லட்சங்களில் புழங்கலாம், சில பேர் ஆயிரங்களில் புழங்கலாம். ஆனால் பொருளாதாரம் மேன்மையாக இருக்கும், பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஸ்பெகுலேஷனில் இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் தரும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. இப்போ பங்கு சந்தையில் வழக்கமாக ஈடுபடுறவாளுக்கு அது லாபகரமான போக்கே தென்படும். கூட்டு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி கூட்டு தொழில் நல்ல முறையில் இருக்கும். நல்ல பதவியில், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு பாராட்டு தேடி வரும். நீங்கள் செய்த செயல் ஓரளவு உங்களுக்கு மனதுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வழக்கம் போல் இருக்கும். அதேமாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணங்கள் இதுவரைக்கும் இருந்த அலுப்புகளை சலிப்புகளை போக்கும். சில பேர் திடீர்னு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். நீண்ட தூரம் பயணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. சரி, ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேண்டாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்கும், காசிக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. போன வாரம் வரைக்கும் 9,500 இருக்கும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது 6,000 இருக்கும். 3,000 போகிறதுக்கு வரத்துக்கு பார்த்தா 6,000 குறையும். போகிறதுக்கு 6,000, வரத்துக்கு 6,000, 12,000 முடிஞ்சிடும். போன வாரமாக இருந்தால் 18,000 இருந்திருக்கும். இப்படி அது ஒரு காரணமாக இருக்கலாம். திடீர்னு உங்கள் நண்பரும் நான் வரேன்னு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களும் நான் வரேன்லாம். ஸோ அதனால் ஆன்மீக பயணம் திடீர்னு முடிவாகும்னு சொல்லலாம். தடைப்பட்ட பயணமாகவும் இருக்கலாம், இல்லை திடீர் பயணமாகவும் இருக்கலாம். ஆன்மீக பயணம் முடிவாகும். சில பேர் தங்க நகை வாங்க வாய்ப்பு தேடி வரும். மோதிரமோ செயினோ ஏதோ ஒரு பொருள் தங்க நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி வாகன விஷயத்தில் திருப்திகரமான போக்கு இருக்கும். நேற்று வரைக்கும் வாகனத்துக்கு ஒரு 50,000 செலவு பண்ணணும் காருக்கு நினச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி 10,000 ரெடி ஆகிடும். அதனால் வாகனங்கள் சம்பந்தமான விஷயத்தில் திருப்திகரமான போக்கு இருக்கும். மகான் ஒருத்தரோட ஆசி கிடைக்கும், ஒரு பெரியவரோட ஆசி, மகானோட ஆசி கிடைக்கும். கனவுகள் நனவாகும். நீண்ட காலமாக நினச்ச ஒரு கனவு இன்றைக்கி நனவாகும். மீனராசி அன்பர்களே, விருந்தினர் வருகை மகிழ்ச்சியை தரும். இப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு கெஸ்ட்டு உங்களை தேடி வருவாள். அது அவள் வந்ததும் ஒரு மகிழ்ச்சி, அவள் சொல்லக்கூடிய சொல்லும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் பொண்ணுக்கு வரன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. வந்த விருந்தினர் ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கு, பையன் ஜாதகம் பாருங்கன்னு சொல்வாள். ஸோ அந்த வகையில் மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம்ன்றது, நீங்கள் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தகவல் தொடர்புகள் சாதகமாக இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, நல்ல தகவலே கிடைக்கும். சில பேருக்கு வந்து விலையுயர்ந்த பொருள் வாங்கி மகிழ சாத்தியம் உண்டு. அது ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம். விலையுயர்ந்த பொருள் வாங்கி மகிழ வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் வியாபாரம் பண்ணுறவங்க, மின்சார சம்பந்தமான பொருள் விற்பனை செய்கிறவங்க, மரசாபான வியாபாரம் பண்ணுறவங்க, மரப்பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க ஏற்றம் பெற வாய்ப்பு உண்டு. ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. மளிகை கடை வியாபாரம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் விற்கிறவா, கடன் கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நன்மை தரக்கூடும். கல்யாண விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமான போக்கு இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் வார்த்தைகளை விடுறதில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். அரசியலில் இருக்கவாளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் லாபகரமான சூழ்நிலையை உண்டு செய்யும். கலைத்துறை வழக்கம் போல் இருக்கும். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். நம்ம இந்த ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாளைக்கு சில அபூர்வ விஷயங்கள் பேசலாம். இப்போ நாம் தொடர்ந்துனமோ நாளைக்கு யோகராசியை பாருங்கள். குறிப்பாக இந்த சனிக்கிழமையை பற்றி ஒரு சந்தேகத்துக்கு அதில் விடை கிடைக்கும். சனிக்கிழமையை பற்றியும் திருநள்ளாறு பற்றியும் ஒரு நல்ல விஷயத்தை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நாளைக்கு மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.
நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.